Hi friends, welcome to Jeevi's Kitchen. இப்ப நம்ம சிம்பிளான chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, மிளகு, சீரகம் மட்டும் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் கறிவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணங்கினதும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் அரை கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. சிக்கன் நல்லா வணங்கினதும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான சிக்கன் கிரேவி தயார். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜீவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.